சரித்திரம் புரட்டு போராட்டம் பல்லாயிரம் தடைகள் வென்றவர். தமிழ் பேச்சு கேட்டாரு, அதனாலதான் இப்படி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பேச்சு விஜய் ராஜாவுடன். வெல்கம் பேக் நேர்லி. நான் உங்க விஜய் ராஜா. தமிழ் பேச்சு நிகழ்ச்சிக்காக நம்ம ஏற்கனவே பேசிக்கிட்டு இருக்கேங்க. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில வள்ளுவன் தமிழ் மையம் விர்ஜினியா மாகாணத்தில் இருக்கிற தமிழ் பள்ளியிலேருந்து அது நடத்துறவங்களும் குழந்தைங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, அமெரிக்கால விர்ஜினியா மாகாணத்தில் முதன் முதலா ஜனவரி மாதம், அதாவது தை மாதம் ஜனவரி 14 தேதி பொங்கல் நாளாக அறிவிச்சிருக்காங்க. நிறைய வாட்ஸ்அப் மெசேஜஸ் பார்த்துருப்போம், நியூஸில் பார்த்துருப்போம் இல்லைங்களா. இந்த சாதனை எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு நம்ம வள்ளுவன் தமிழ் மையத்தை சேர்ந்த திரு பாஸ்கர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? அமெரிக்காவில் எப்படி தேங்க்ஸ் கிவிங் வந்து மிகப்பெரிய விழாவாக கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி தமிழர்களும் தைப்பொங்கல் அந்த மாதிரி தான் கொண்டாடுறாங்க. அந்த மாதிரி கண்ணோட்டத்தில் வந்து நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி அதை எழுதணும். அதில் ஒவ்வொரு வார்த்தையும் வந்து ரொம்ப கூர்ந்து கவனித்து எப்படி எழுதுனா வந்து விர்ஜினியா செனட்டர்ஸும் சரி டெலிகேட்ஸும் வந்து எந்த ஒரு அப்ஜெக்ஷன் இல்லாமல் பாஸ் பண்ணுவாங்க. அந்த நோக்கத்தில் வந்து ஒவ்வொரு வார்த்தையிலையும் எழுதுறோம். டெலிகேட் டேவிட் பிளவா வந்து ஜனவரி 10 தேதி ஜென்ரல் அப்ரோப்ரியேஷன் கமிட்டியில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ அப்போ வந்து நாங்களும் எங்களுடைய இயக்குநர்களும் சேர்ந்து ரிச்மண்ட் நகருக்கு சென்று எல்லோரும் சேர்ந்து போய் சப்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் 100% ஓட்டில் வந்து இது செனட்லேயும் சரி ஹவுஸ் ஆஃப் டெலிகேட்ஸ்லேயும் சரி பாஸ் ஆச்சு. இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி, நம்ம தமிழர்களுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி. இது 2018 ஜனவரி 14 அரசு அங்கீகரிக்கப்பட்ட நாளாக கொண்டாடப்படுகிறது. இனி வரும் வருடங்களிலும் ஒவ்வொரு ஜனவரி 14 அன்றும் கொண்டாடப்படும். அமெரிக்காவில் எங்களுக்கு தெரிந்து முதன் முதலில் பொங்கல் டே ரெசல்யூஷன் ரெகனைஸ் பண்ணது இங்கே மட்டும்தான். இது வந்து யூஎஸ் கன்சுலேட்டும் சென்னை அவங்க தான் எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக ஐடி பண்ணி ரெகனைஸ் பண்ணாங்க. கூடிய விரைவில் அமெரிக்காவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் இது கண்டிப்பாக வரும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதே மாதிரி அமெரிக்காவில் வந்து முழுவதுமே, அதாவது ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட்டே இதை ரெகனைஸ் பண்ணும் பொங்கல் டே ரெகனைஸ் பண்ண நாள் வெகு நாள் தொலைவில் இல்லை, கூடிய விரைவில் நடக்கும் என்று நம்புகிறேன். நன்றி.